அனைவருக்கும் வணக்கம். ஃபார்சி பற்றி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, அந்த மாதிரி பேசுகிறதுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு. நான் வேறு யாராவது இருந்தால் கூட ரெஃபர் பண்ணுறேன், அப்படி இல்லாத வாய்ப்பில் நான் பேசுகிறேன் அப்படின்னு. இந்த படம், இந்த வெப்சீரிஸ் வந்து சமீபத்தில் வந்த வெப்சீரிஸில் ரொம்ப விருப்பப்பட்டு எல்லாராலையும் பார்க்கப்பட்ட ஒரு வெப்சீரிஸ், ரொம்ப ஹிட்டு. அவர் சொன்ன மாதிரி அது நான் நினச்சது ஒரு நாலு பாயிண்ட் சொல்லிட்டார் அவர். இந்தியாவில் பெஸ்ட்டு வெப்சீரிஸில் இப்போதைக்கு இது தான், இந்தியாவில் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணதில். இந்த ஃபார்சி அப்படின்ற பேருக்கான அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தியில் வந்து ஃபேக் அப்படின்னா அந்த நம்மகிட்ட மனுஷங்களில் இருக்கிற ஃபேக்னஸையும் ஃபார்சி அப்படின்ற வார்த்தையை வச்சு தான் சொல்கிறாங்க. இந்த வெப்சீரிஸுடைய கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த கேட் அண்ட் மவுஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபார்மட் தான். இந்த ஒருத்தர் வந்து துரத்திட்டு வருவார், இன்னொருத்தர் வந்து பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. யார் அவர், அவர் எப்படி இருப்பார், எப்படி இருப்பார்னு தேடிட்டு போவார். படங்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பீல்பர்க்கோடைய ஒரு படம் இருக்குது, காஷ்மீர் ஃபிகான் அப்படின்னு, அதோடைய அந்த கண்டென்ட் தான் அது, பேசிக்காக அந்த ஸ்ட்ரக்சர் தான் அது. ஃபார்சி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு பையன் வந்து, ஒரு அண்டர்டாக் வந்து பிரிண்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வேலை பார்க்குற பையன், பொருளாதார சூழ்நிலையினால் ஃபேக்காக கரன்சி இது பண்ணி அது மூலமா எவ்வளோ பெரிய ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் அந்த கதையோட ஒன்லைன். இது ஒரு 8 சாப்டராக இது பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக அவர் யார், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, ஸோ அவருக்கு பின்னாடி என்னென்ன ஒர்க் நடக்குது, அவர் எப்படி இதுக்குள்ளே வராரு அப்படின்றத ஒவ்வொரு சாப்டராக கொண்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவன் பெயிண்டிங் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும், ஸோ பெயிண்டிங் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவனை வந்து லைஃப்பில் பெரிய ஆஸ்பிரேஷன் இருக்கும், பெரிய ஆர்டிஸ்டாக நான் வரணும் அப்படின்னு. ஆனால் அவனுக்கான அந்த சமூக அங்கீகாரம் இருக்காது, அவனுடைய அந்த யூனிக்னஸ் வந்து யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு திறமையான ஆளாக இருந்தாலும் உங்களுக்கான சரியான மேடை கிடைக்கலன்னா உங்களோட அங்கீகாரம் கிடைக்காது. ஸோ அது வந்து அவனுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கும். ஆனால் அவங்க தாத்தா வந்து அவனை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பார், நீ செய்கிறது உனக்கு பிடிச்சி செய்கிறியா அது செய்ய அப்படின்னு ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு ஒரு அந்த ஓல்டு வேல்யூஸோடு அவரை வளர்த்துருப்பார். ஸோ அவன் அந்த வெறுப்போடே அதை பண்ணிக்கிட்டு இருப்பான். இது அப்படியே போயிட்டே இருக்கும். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து லைஃப்பில் எப்படியாக முன்னேறணும் முன்னேறி நினச்சிட்ருப்பாங்க. இடையில அவனுக்கு ஒரு லவ் மாதிரி ஒரு வரும், அது லவ் கூட கிடையாது, ஒரு லிவிங் டுகெதர் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்னன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு ஒரு பணக்கார பொண்ணாக இருப்பாள், இவன் வந்து எப்படியாவது அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி கல்யாணம் முடிக்கணும் லவ் பண்ண நினப்பான். ஆனால் அந்த பொண்ணு வந்து இவனை வந்து வெறும் இந்த பெனிஃபிட்ஸுக்காக மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பான். அது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் வானம்னு ஒரு படம் இருக்கும், அந்த படத்தில் உள்ள சீக்வன்ஸ் அப்படியே எடுத்து போட்ட மாதிரி தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பையன் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்குவான், அவன் வந்து வெறுமனே இதுக்கு தான் நம்மளை இது பண்ணுறா அப்படின்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பான். இந்த டைமில் தான் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை வரும். ஸோ அவங்க தாத்தா நடத்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் நடத்த முடியாத அளவுக்கு கடன் வந்துடும், ஏன்னா ரொம்ப பழைய கால விஷயங்களை பேசிகிட்டு இருப்பார். இந்த டிஜிட்டலுக்கு அவர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான திறன் இருக்காது, அதுக்கான ஃபண்டிங் இருக்காது. ஸோ எப்படி இதை இது பண்ணுன்னு தெரியல. ஆனால் பிரிண்டிங்கில் போயிட்டுருப்பார், பேப்பர் மட்டும் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இவரை நம்பி ஒரு 30 பேர் 40 பேர்கிட்ட வேலை பார்ப்பாங்க, எல்லாமே வயசானவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த காலத்துக்கு தேவையான விஷயங்களும் அவர் பண்ண மாட்டார், அவர் ரொம்ப ஸ்டபானாகவும் இருப்பார். இப்போ கடன் அதிகமாகும் போது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படிங்கும்போது இவன் என்ன பண்ணுவான்னா, சரி ஒரு வழி இல்லை, நம்ம வந்து ஃபேக்காக வந்து நோட்டை பிரிண்ட் பண்ணிடலான்னு இவனும் ஃப்ரெண்டும் வந்து பேசிக்குவாங்க. ஸோ ஃபேக் நோட்டை பிரிண்டிங்கில் ஆரம்பிச்சிருவாங்க. ஃபேக் பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதை செக் பண்ணுறதுக்காக கடைக்கு போகும்போது மாட்டிக்குவாங்க. ஸோ அப்போ தான் அதோட இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க, அது எப்படி இருக்குது, அந்த பேப்பருடைய குவாலிட்டி எப்படி இருக்குது. ஸோ நம்மகிட்ட வந்து அதை கரெக்டாக அந்த பிரிண்டிங் எப்படி வருமோ அதோடைய டெக்னிக்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும், அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுதே தவிர அது எப்படி வந்து கரெக்டான மெட்டீரியலைஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் லீட் பண்ணி போயிட்டுருப்பாங்க. இதுக்கிடையில் வந்து இந்த மாதிரி ஃபேக் கரன்சியை பெரிய பிஸ்னஸாக பண்ணுற ஒரு பெரிய ஒரு ஆள் இருப்பான், அவன் இந்தியா ஃபுல்லாக அந்த சர்ப்ளஸாக ஃபேக் மணி எடுத்து உள்ளே தள்ளிகிட்டு இருப்பான். அவன் பேர் மன்சூர் அப்படின்னு. அவனை பிடிக்கிறதுக்காக விஜய் சேதுபதி தலைமையில் ஒரு இன்டெலிஜென்ஸ் விங் இருப்பாங்க, அவங்க வந்து அவனை துரத்திட்டே இருப்பாங்க.
ஸோ இவங்க ரெண்டு பேருடைய இதையும் காட்டுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பையன் யார், இந்த ஹீரோவுடைய கேரக்டர் என்ன, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுவாங்க. அவன் ஆக்சுவலாக அவங்க அப்பா வந்து, இந்த தாத்தா வந்து அவங்க அம்மாவுடைய அப்பா. அவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இவனை வந்து அபாண்டன் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அவன் வந்து இவனை எடுத்து வளர்ப்பான். அவங்க தாத்தா திட்டிகிட்டே இருப்பார், என் பொண்ணை வந்து கிளியை வளர்த்து ஒரு குரங்கு கொடுத்துட்டேன், அவனை இந்த மாதிரி கெடுத்துட்டான், நீ வந்து உங்கள் அப்பா மாதிரி இருக்கக்கூடாது, அவனை மாதிரி பணத்தாசை பிடிச்சிருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு இவனை வளர்த்தது வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. அங்கே வந்து சேர்கிற ஒரு பையன் தான் அந்த ஃப்ரெண்டு. ஸோ இப்படி போயிட்டுருக்கோம். இவன் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, இந்த சாண்ட்விச் நோட்னு ஒன்று நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சாண்ட்விச் அப்படின்னா ரெண்டு பேப்பரை யூஸ் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி ஒரே நோட்டாக மாற்றுறது. அது ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லைனா அது ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ப்ரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க, அது சேல் ஆகும், அதை அப்படியே ஒரு 10 கட்டு 20 கட்டு விற்க ஆரம்பிப்பாங்க, அதுக்கான பையரை பிடிப்பாங்க. அது சேலாகிட்டே போகும்போது பஞ்சாக நிறையா அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஆர்டர் வரும். இந்த டைமில் ராஷிகண்ணாவோட கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவள் யாருன்னா ஆர்பிஐயில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப். அவளுக்கு வந்து இந்த மாதிரி கரன்சி, இதோட நடக்கிற அந்த ஃபேக் கரன்சி உள்ள பேக்ரவுண்ட் எல்லாமே அவளுக்கு ரொம்ப ரொம்ப நாலேஜபுளாக இருப்பாள். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்ற தேரியாக படித்ததும் இல்லாமல் ஒரு மெஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாள். அந்த மெஷினில் அதை காசை போட்டிங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி அவள் அது பண்ணியிருப்பாள். இவன் வந்து விஜய் சேதுபதியோட டீமோட ஜாயின் பண்ணி இவங்கள ட்ராக் பண்ணுறதுக்கு கூட வருவாங்க. ஸோ இப்படி தான் ஸ்டோரி போயிட்டுருக்கோம். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இவன் யார், அவன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்றது அந்த எது இவங்க டீமுக்கு, விஜய் சேதுபதி டீமுக்கு தெரியாது. ஆர்டிஸ்ட்ன்றவன் யார், அவன் உண்மையிலே எப்படி இருப்பான், அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அந்த மாதிரி எந்த ஒரு ஐடென்டிஃபையும் தெரியாது. வெறும் ஆர்டிஸ்ட்னு மட்டும் பேர் மட்டும் பதிஞ்சிட்டே இருக்கும். கேட்டன் மவுஸ் மாதிரி ரெண்டு பேரும் துரத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் கையங்களமாக மாட்டிக்குவான், ஒரு ட்ராப் மாதிரி வச்சு ஒரு பொலிட்டிஷியன் வச்சு இவனை வர வைப்பாங்க. அந்த இடத்துல கையங்களமாக மாட்டிக்குவான், அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுவான். எஸ்கேப் ஆகி போய் அந்த பிளாக் மணி ப்ரிண்ட் பண்ண மணியை பூரா என்ன பண்ணுவான்னா ரோட்டில் விட்டெறிஞ்சிட்டு தப்பிச்சு போயிடுவான். ஸோ அந்த டைம் மீன் டைமில் இவன் வந்து இந்த பிஸ்னஸை விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு, சாரி இந்த மீன் டைமில் அந்த மன்சூர் கூட இவனுக்கு காண்டாக்ட் வரும். மன்சூர் வந்து இவனுடைய ஒர்க்கை பார்த்துட்டு நீ எனக்கு ஒர்க் பண்ணு, நான் அவனை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனை ஜோர்டன் கூட்டு போய் அங்கே இருக்கிற பெரிய இதுக்குன்னே ப்ரிண்டிங்னே இருக்கிற இடத்துல ஒன்று போய் உட்காரப்பான். பல்க் ஆர்டர் ஒன்று பண்ணுவாங்க, அதை அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு வந்து கப்பலில் கொண்டு வந்து இந்தியாவுக்கு சேர்க்கணும். இதுதான் அவனுடைய ப்ராஜெக்ட்டு. ஸோ அவனும் அதை எடுத்துகிட்டு வருவான். வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே உஷாராயிருவாங்க, இந்த மாதிரி கப்பலில் வருது அப்படின்னு. ஸோ இந்த மீன் டைமில் என்ன நடந்திருக்கும்னா இவங்க டீமில் வந்து ஒரு ஆள் அங்கே இருப்பான், அவங்க டீமில் ஒரு ஆள் இங்கே இருப்பான். த டிபார்ட்டட் அப்படின்ற இங்கிலீஷ் படம் இருக்குது, அதில் இதே மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்து தமிழில் வந்து போக்கிரின்னு ஒரு படம் எடுத்தாங்க. இங்கே ஒரு கேரக்டர் இருக்கும், அங்கே ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்க ரெண்டு பேருமே இவனை பற்றி சொல்லிகிட்டு இருப்பான், அவன் இவனை பற்றி சொல்லிகிட்டு இருப்பான். அது ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்கும் அந்த ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது இந்த அமௌண்ட் எப்படி உள்ளே கொண்டு வருதுன்னு சொல்லும்போது ட்ராஜன் ஹார்ஸ்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க. ட்ராஜன் ஹார்ஸ்னா அந்த கிரீக் மித்தாலஜியில் வெறும் ஒரு பெரிய குதிரை, பொம்மை குதிரையை அந்த இதுக்குள்ளே ஏத்தன்ஸ், சாரி கரெக்டாக தெரியல, சிசிலியே ட்ராய்க்குள்ளே கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது சரி வெறும் பொம்மை தானே அப்படின்னு உள்ளே விட்டுருவாங்க. பார்த்தா உள்ளே ஃபுல்லாக வீரர்கள் இருப்பாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க டக்குன்னு ஓப்பன் பண்ணி அந்த ஊரே அழிச்சிருவாங்க. இதுதான் அந்த ட்ராஜனவாசரிய கதை. அதே மாதிரி நம்ம இங்கே பண்ணலாம், இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம கப்பல் வர்றது. ஸோ கப்பலை லேண்ட் பண்ணால் தான் பிரச்சனை, கப்பலை மூழ்கடிச்சிருவோன்ட்டு கப்பலை மூழ்கடிச்சிருவாங்க. இதை வந்து இந்த விஜய் சேதுபதி டீமுக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கப்பல் வந்துச்சு, ஆனால் எங்கே லேண்ட் ஆச்சுன்னு தெரியலன்னு தேடிட்டே இருப்பாங்க. மீன்வைல் இவங்க மூழ்கு அடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து ஒரு டிரைவர் வச்சு அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கோம். இவன் கையங்களமாக மாட்டிக்கிட்டா இருந்தாலும் பிடிக்க முடில அப்படின்ற நிலையில் வரும்போது இவன் இந்த மன்சூருக்கும் இவனுக்கும் ஒரு கிளாஸ் வரும்போது மன்சூர் வந்து இவனை எப்படியாவது காலி பண்ணணும்னு சொல்லி, அவன் நம்மளோட பெரிய ஆள் ஆகிடக்கூடாது, நம்ம சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய தாத்தாவோடு சேர்த்து அந்த இடத்துல தீ வச்சுருவான். அந்த ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸு தீப்பிட்டு எரிஞ்சிடும். ஸோ ப்ரிண்டிங் ப்ரெஸ் எரிஞ்சோன்னா இவனுக்கு ரொம்ப விரக்தியாகி அவனை மன்சூரை அடிக்க போய் அவனை அந்த ப்ரிண்ட் பண்ண எல்லா காசையுமே எரித்து அந்த சிஸ்டத்தையே அழிச்சிட்டு வந்துடுவான். இதோட அந்த பர்சியோடைய அந்த இது முடிஞ்சிருக்குது. இதோடைய எக்ஸ்டென்ஷன் நெக்ஸ்ட்டு வரும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டான ஒரு பாயிண்ட்டில் முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னு பார்த்தேன்.
இதோடைய அடிநாதமாக நான் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிகே அண்ட் ராஜுக்கு ஒரு வெஸ்ட்டு மூவி மேக்கிங் ஸ்டைலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்மளுடைய சினிமா மேக்கிங் எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷன், ரொம்ப ட்ராமா, அது சம்மந்தமான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். இப்போ நான் லேட்டஸ்ட்டாக மலையாள மூவிஸ் ரெண்டு மூணு பார்த்துட்டு இருந்தேன். இரட்டாவும் இளவிலா பூஞ்சிரைன்ற படம் பார்த்தேன். அதை பார்த்துட்டு திரும்ப இதை பற்றி பேசும்போது அந்த மனநிலை வந்து எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு ஓரியண்டல் மூவி மேக்கிங்லேருந்து வெஸ்ட்டோட மூவி மேக்கிங் வித்தியாசமாக இருக்கும். தனிநபர்களுடைய எமோஷனோ, தனிநபர்களுடைய குடும்பம் சார்ந்த எமோஷன்ஸோ அதில் இருக்காது. அவங்க வெறும் இண்டிவிஜுவல்ஸாக இருப்பாங்க, உதிரிகளாக இருப்பாங்க. அவங்க பாட்டு வருவாங்க, அவங்க அவங்களுடைய அந்த கதையோட போக்குக்கு போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு யோசிக்கிறக்கான நேரமே இருக்காது, கதை வாட்டு போயிட்டே இருக்கும். அது ஒரு ஒரு மார்வல் மூவி மாதிரி, டிசி மூவி மாதிரி ரியல் டைமில் நடக்கிற மாதிரி ஒரு கதையை அவங்க எடுப்பாங்க. இதுதான் வெஸ்ட் ஸ்டைல். அதில் வந்து இவங்க மாஸ்டர்ஸ். நான் பார்த்த வரைக்கும் ஃபேமிலி மேன் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் ஐடியாலஜிக்கலாக ஃபேமிலி மேனுக்கு நான் முரண்படுறேன், அதே மாதிரி இதுக்கும் ஃபாசிக்கும் முரண்படுறேன். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபேமிலி மேனில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர் காப் வந்து இந்த மாதிரி வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருக்கிற ஒரு காய்கறி கூட தீட்டு போகிற ஒரு பெரிய ஆஃபீஸர், இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், பாகிஸ்தானே கண்ட்ரோலில் வச்சுக்குவார், இந்தியாவுடைய பாதுகாப்பை உறுதி செய்வார். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸருக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு சங்கடம் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு இந்தியாவே உழுக்கக்கூடிய ஒரு ஃபேக் கரன்சி பண்ணக்கூடியவன் ரொம்ப சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்துலேருந்து வரான் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்டு. இன்னும் பேசிக்காக இவங்களோட ஐடியாலஜி என்னென்னா, இந்த மிடில் கிளாஸ் ஆஸ்பிரேஷன்ஸை ஒரு ஸ்டோரியில் என்ன கொண்டு வராங்க. ராஜன் டிகேவுடைய பேசிக் ஐடியாலஜி அதுதான். அதில் ஒரு டைலாகை கூட வச்சுருப்பாங்க, இந்த மிடில் கிளாஸ் கிடையாது மிடில் ஃபிங்கர் கிளாஸ் அப்படின்னு ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. ஸோ இவருடைய கதைகள் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இதுவரைக்கும் பாலிவுட்ஸில் பார்த்தது ஒரு பணக்கார ஃபேமிலியோடைய பேக்ரவுண்ட் வந்து வரும், அவங்க தான் இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அண்டர்டாக் வந்து மேலே போகும்போது பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு ருத்லஸாக இருப்பான், ஒரு மாதிரி அந்த ஒயிட் டைகர்னு ஒரு படம் வந்தது. சரி, நவாஸுடைய நிறையா படங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த ஸ்லம்முடைய கேரக்டரை இவங்க ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப ரக்கடா, ரொம்ப அழுக்கா, அவங்களுக்குன்னு ஒரு வெறி கோவத்தோடு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இவங்களே மிடில் கிளாஸ்லேருந்து வளர்ந்தவங்க ஒரு எலைட்டாக தான் எப்படி இருக்கும். இப்போ ராஷிகனாவுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி ரொம்ப புவர் ஃபேமிலியாக இருக்கும். அவங்க அம்மா வந்து இன்னும் 30 வயசு ஆச்சு, நீ கல்யாணம் எப்படி கல்யாணம் அப்படின்னு சொல்கிற கூடிய ஒரு அம்மா இருப்பாங்க. இவன் பார்த்திங்கனாலும் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து நம்ம அப்பர் மிடில் கிளாஸ் போகணுன்னு அஸ்பேர் பண்ணுற ஒரு பையன். ஸோ அவன் வந்து அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணணும், அந்த மாதிரி பணக்கார பொண்ணை கூட நம்ம வாழணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு பையன். ஸோ இந்த மாதிரி கேரக்டரைசேஷன் தான் ராஜன் டிகேவுடைய பேசிக். ஸோ விஜய் சேதுபதி கேரக்டர் பார்த்திங்கனாலும் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்தவர், இந்தியாவுடைய முக்கியமான மினிஸ்டரையே ஆட்டி படைக்கிற அளவுக்கு தகுதி இருந்தாலும் அவர் சொந்த வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் உள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா, ரியல் டைமில் நம்ம சந்திக்கிற விஷயங்களை ஒரு கேரக்டரைஸ் பண்ணி அதை அழகாக நம்மளால் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த சாண்ட்விச் நோட்டு, சூப்பர் நோட்டு, ஃபேக் கரன்சி, இதை பற்றின ஒரு நாலேஜை நம்மளுக்கு ஒரு நம்ம என்ன முயற்சி செஞ்சு படித்தோம்னா அதை பற்றி படிக்கலாம். இல்லை பேசிக்காக நீங்கள் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஜார்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்கன்ற மாதிரி ஒரு நாலேஜபுளாகவும் இந்த கதை இருக்குது. நம்ம ஆக்சுவலாக அந்த ஃபர்சி பார்த்துட்டு நான் நோட்டு கூட எடுத்து பார்த்தேன், ஒரிஜினல் தானா இது டூப்ளிகேட்டா அப்படின்னு. ஏன்னா அதில் சொல்லுவாங்க நம்ம புலங்குறதுல 50% வந்து ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு. அப்புறம் இப்போ இந்த 2000 நோட்டு புதுசாக அடித்தாங்களே, அதுக்கும் இந்த கதைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு நான் கொஞ்சம் பார்த்தேன். சரி, அது ஏதாவது டச் பண்ணுறாங்களே அப்படின்னு, அதை தொடவே இல்லை, அதை பற்றி எந்த ஒரு விஷயமும் சொல்லலை, இதை மேலோட்டமாக கூட டச் பண்ணலை. ஸோ இந்த கதை வந்து அப்புறப்பட்டா இது வந்து ஒரு ரைட் விங்கு ப்ரொபகண்டா தான். ஏன்னா ஏற்கனவே ஃபேமிலி மேன் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஃபேமிலி மேனில் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த கதைகளில் கம்ப்ளீட்டாகவே இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது ஐஎஸ்ஐஸ் வந்து பாகிஸ்தானில் ஒர்க் பண்ணுற, ஆப்கானிஸ்தானில் ஒர்க் பண்ணுற ஐஎஸ்ஐஸுக்கு கேரளாவில் இருக்க ஒரு பையன், ரொம்ப சாதாரண ஒரு பையன் வந்து ஹெல்ப் பண்ணுறான், அங்கே கேரளாவில் ஒரு ஊரே அந்த மாதிரி இருக்குது, அவங்க பெரிய நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு காட்டுவாங்க. அடுத்து செகண்ட் சீசனில் சமந்தா கேரக்டர் பார்த்திங்கன்னா எல்டிடி ஐஎஸ்ஐஸை கூட இருக்குது, அப்படி ஒரு கனெக்ஷனே கிடையாது, ஆனால் அப்படி ஒரு கதையை கொண்டு வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் கடற்கரையோர கிராமங்களில் ஒரு கிராமங்களே வந்து இந்த ஐஎஸ்ஐஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஃபேமிலி மேனில் அந்த ஹீரோ கேரக்டர் வந்து நார்த் இந்தியனாக இருப்பார், பிரியாமணி வந்து சவுத் இந்தியனாக இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த கதையை, இவர் எழுதுகிற கதையை நார்த்து சவுத் கான்ஃப்ளிக்ட்டை ஒரு மைய பொருளாக ஒரு லேயராக வச்சுருப்பார்.
ஸோ அந்த அவர் வந்து ஒரு ஒரு ஆம்பளை மாதிரியும் ஒரு நார்த் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியாவை ஆண்மைத்தன்மையோடு நடத்துகிற மாதிரியும், நம்ம வந்து சவுத்தில் இருக்கிறவங்களும் ஒரு பெண் தன்மையோடு இந்தியாவோட சேர மாட்டேங்கிறோம், ஒரு கான்ஃப்ளிக்டாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனை கொண்டு வந்து, ஏன்னா அந்த பிரியாமணி ஒரு அஃபேரில் இருக்கிற மாதிரி கூட காட்டியிருப்பார். ஸோ இது அதே சேம் ஸ்டைல் தான் இந்த ஃபர்சிலையும் இருக்கும். ஃபர்சியில் பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பார், நீ வந்து உங்கள் அப்பா மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு. ஸோ அதில் அந்த ஃப்ளாஷ்பேக் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்கள் தாத்தா வந்து ரொம்ப நேர்மையான ஒரு நல்ல ஒரு பத்திரிக்கை நடத்தக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார், ரொம்ப இந்திய சுதந்திர காலகட்டத்துலேருந்து நம்ம எப்படி கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கணும். ஸோ அவர் வந்து ஒரு ஓல்டு சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய ரெப்ரசன்டேஷன், பழைய வேல்யூ சிஸ்டத்தை வச்சுருக்கிற ஒரு ரெப்ரசன்டேஷன். அவருடைய பொண்ணு வந்து இந்தியான்னு வச்சுக்கோங்க, ஒரு தாய் இந்தியாவுடைய மதர்லேண்ட். இப்போ அந்த பொண்ணை வந்து எங்கே கட்டி கொடுக்குறாருன்னா, பணத்தாசை பிடிச்ச ஒரு பையன், அந்த பையன் கடத்திட்டு போயிடறான். இப்போ நான் 80s 90s தான் நம்ம வந்து அந்த பொருளாதார கொள்கைக்கு இந்தியா ஓப்பன் அப் ஆகுது. இந்தியா வந்து இந்த மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வரலாம், ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பஞ்சசீல கொள்கைகள், இந்திரா காந்தியுடைய சைனா இந்த சைனா கூட நம்ம இருக்கிற உறவு அப்படிலாம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓரியன்டாகவும் ரொம்ப ஓரியன்டலாகவும் நம்மளுடைய கவர்மெண்ட் சிஸ்டம் இருந்துச்சு. 90s ராஜீவ்காந்திக்கு அப்புறம், ராஜீவ்காந்தி அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஓப்பன் மார்க்கெட்டுக்கு வர்றோம், நம்ம ஐடிலாம் அதுக்கப்புறம் தான் டெவலப் ஆகுது. ஸோ இந்த இந்த இந்தியாங்கிற விமனை வந்து அப்படி ஒரு கேபிட்டலிஸ்ட்டுக்கு நம்ம விற்றனால நம்ம வந்து அதில் பிறந்த சிங்கிள்ஸ் தான் நம்மலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அப்படி காசுக்கு இல்லாமல் இப்படி ஃபேக் நோட் அடிக்கிற அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற லைனையும் அவர் டச் பண்ணி போயிருக்காரு. அந்த விஷயங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது தான். ஆனால் என்னென்னா, இந்த ஃபேக் மணி அப்படிங்கிற விஷயத்த யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப இவர் முஸ்லீம்ஸை தான் ஒரு வில்லனாக கட்டுறாரு. அதுவும் அந்த பழைய இதில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி, இதில் பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த பார்டர்ஸை வந்து இவங்க திரும்ப திரும்ப டச் பண்ணுறது எனக்கு என்னமோ இது ஒரு ஒரு ரைட் விங் ப்ரொபகண்டா மாதிரி, ஒரு அந்த அகண்டா பாரதம் சொல்லிகிட்டு இருக்காங்கள்ல, ஸோ அந்த கனெக்ஷனை கொண்டு வர்றாங்களோ. ஸோ இது ஒரு டிசி மாதிரி, ஏன்னா இது ஒரு எல்சியு மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க, யூனிவர்ஸ் மாதிரி. இதுலேயுமே ஃபேமிலி மேனில் உள்ள ஒரு கேரக்டர் வந்து இதில் வருவார், செல்லம்னு ஒரு கேரக்டர், ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் அதில் இதை நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கதை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்க ரொம்ப நம்மளை அறியாமலே அதை ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுறாங்க அப்படின்னு நான் எனக்கு தோணுது. ஏன் கேட்டால் நம்ம வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கிறனால சில விஷயங்களை மதிமயங்கி ஆமாம் சொல்கிறது கரெக்டு தானே. அதாவது இப்போ இதில் பேசிக்காக என்னென்னா, நல்ல முறையில் நேர்மையாக நம்ம காசு சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு அடிநாதம். இப்போ இருக்கிற போஸ்ட் மாடர்ன் லிட்ரேச்சரில் உள்ள எல்லாமே சர்வைவலுக்காக எல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கருத்தியல். சர்வைவலுக்காக நம்ம ஒருத்தனை கொள்கிறோமா, சர்வைவலுக்காக ஒருத்தனை ராபரி பண்ணுறோமா, சர்வைவலுக்காக ஒருத்தனை அடிமைத்தனம் பண்ணுறோமா, அந்த நியாயத்தை பற்றி குறுக்கு விசாரணை பண்ணுறக்கூடிய கதைகள் தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப மனித உணர்வுகளுக்கு நேர்மையாக இருக்கா, மனித வாழ்க்கைக்கு நேர்மையாக இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். அது இல்லாமல் இவர் வந்து ஒரு ப்ரொபகாண்டாவை தூக்கி இதில் வச்சு அதோடு சேர்த்து இவர் ஒரு கமர்ஷியலைஸாக கொண்டு வர்றாரு. கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது, ஆனால் எப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் மூவிஸ் வந்து யூஎஸ் பாப் கல்ச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுடைய கலாச்சாரத்தையோ அவங்களுடைய வாழ்க்கை முறையை சதிச்சிச்சோ, அதே மாதிரி இங்கேயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வெப்சீரிஸ்லாம் நம்ம வந்து கொஞ்சம் விமர்சன பார்வையோடு அணுகணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பாசிட்டிவாக அந்த இதில் பார்க்கணும்னா 4-5 சீன்ஸ் நான் சொல்லணும். அந்த ட்ராஜன் கார்ஸ் சீனு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த ட்ராப் வச்சு பிடிக்கும்போது அவன் ரொம்ப நெக்காவத்த மூமெண்ட்டில் அவன் எஸ்கேப் ஆகி போகிறதுலாம் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. இன்னொரு ஒரு பாயிண்ட்டு, அந்த இவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து அடியாளெலாம் எப்போயுமே கூப்பிட்டு வச்சுக்குவான், இவங்க எங்கேயாவது மாட்டினாங்கன்னா ரெஸ்க்யூ பண்ணுறதுக்குன்னு வருவாங்க. அவன் பேர் ஏதோ ஒரு முஸ்லீம் பேர் தான் வரும். அவங்க தாத்தா வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணியிருப்பார், இல்லீகல் மார்க்கெட்டு எப்படி பண்ணணும் அப்படின்றலாம் சொல்லுவார். அவன்கிட்ட பேசும்போது ஒரு பாயிண்ட் சொல்லுவார் அவர், இதில் வந்து இதை வச்சு நீ பிஸ்னஸ் பண்ணுற, ஆனால் இது பிஸ்னஸ் கிடையாது, இதை நீ காசை கொண்டு போய் விற்கிறவனுக்கு விற்றுரு, அந்த காசை எடுத்து கொண்டு போய் நீ கடையில் விற்கக்கூடாது, ஏன்னா நீ யாருன்றது அடையாளம் தெரியக்கூடாது, அதுதான் எப்போவுமே முக்கியம். ஸோ நீ உன்னுடைய அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு தான் அந்த தொழில் பண்ணணும் அப்படின்னா நீ சர்வே பண்ணலாம் அப்படிம்பார். ஆனால் அவன் வந்து அந்த கெத்து காட்டணுன்றதுக்காக என்ன பண்ணினாலும் ஹோட்டலில் கொடுத்துருவான். கரெக்டாக அந்த ஒரு ஹிண்ட்டு தான் ராஷிகண்ணாவுக்கு வந்து லீடாக கொண்டு போகும், இது வந்து ஃபேக் கரன்சி அப்படின்னு. இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் இதில் ரொம்ப நல்லாயிருக்கு.
ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விமர்சன பார்வையோட பார்க்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.